यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयाप्रदां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீசூக்திகளே, ரொம்ப கம்பீரமான ஸ்ரீசூக்திகள். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும். அது ஆழ்வானும் சுவாமி தேசிகனும் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அந்த சக்தியை. அதுவும் அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்கிற விஷயம் இருந்துருக்க எவ்வளோ நாய் சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஆழ்வானுடைய அனுபவம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நான் நினச்சி பார்த்துக்கிறேன். இந்த ஸ்லோகார்த்தம் நான் சொல்கிறேன், இந்த ஸ்லோகார்த்தம் நாம் சொன்னதில் சம்பூர்ணமான திருப்தி எனக்கு இருக்கா, இதுதான் ஆழ்வானுடைய திருவிழமா, நான் அதை சரியாக புரிஞ்சுட்டுருக்கேனா, இப்படிப்பட்ட அனுபவங்களா அப்படின்னு கேட்டமான சொல்ல முடியல என்னால். ஏன்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்லணும் போல தோன்றுறது. அது அதனால சில சமயங்களில் குறைக்கவும் குறைச்சிடுறோம், சில சமயங்களில் என்னுடைய புத்தியில் எட்டாத விஷயமாகவும் சில இதெல்லாம் இருந்துருக்கு ஆழ்வானுடைய சீசுக்திகளில். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம் இருக்குது, இன்னும் மகான்கள் இடத்துல போய் இதை தெளிவுபடுத்தின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களும் நிறைய இருந்தது. இப்போ நாம் அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறது பாஷாந்தரத்தில் சொல்கிற மாதிரி ஒரு அவுட்லுக்கு தானே தவிர, ஃபஸ்ட்டாக சமக்கிரமாக இதை சொல்லணும்னு சொல்ல முடியாது. நேற்று நாம் இந்த ஒரு 28வது ஸ்லோகத்தை பற்றி இதுக்கு முன் உபன்யாசத்தில் நாம் தெரிவித்தோம், தேவப்பெருமாள் அனுபவித்தோம். பாரிஜாத விடபானபிதோய புஷ்ப சம்பதுதி அக்கரிநாதம் தாம் விடம் பயதி தாவக பாகுஷு ஆததாது கடகங்கதலக்ஷ்மி அப்படின்னு. அந்த திருவாளுடைய திருக்கைகளில் சாத்தின் இருக்கிற ஒரு ஆபரண விசேஷங்களை மங்களாசாசனம் பண்ணுறார் ஆழ்வான் அப்படின்றத பற்றி நாம் சொன்னோம். அந்த திருக்கைகளில் இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லச்சு, அதை மங்களாசாசனம் பண்ணுற விதத்துலேயே ஒரு சுவாரஸ்யம் இருந்துட்டு இருக்கு. அது அந்த தேவப்பெருமாளை ஒரு பாரிஜாத விரட்சம் மாட்டணும், அந்த திருக்கைகள்லாம் வேண்டித்தெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலைகளாகவும், அந்த கலைகள்லாம் வெறும் மொட்டை மொட்டையாக கலை இருந்ததுன்னா அந்த கலைக்கு அழகில்லை, அது நிறைய புஷ்பிச்சு அந்த பழங்களோடையும் புஷ்பத்தோடையும் அந்த கலைகள் இருந்து அந்த இலைகளோடு இருந்தாக்கா தான் அந்த கலைகளுக்கு அழகு. இது நாலு பக்கத்துலேயும் இருக்கிற நாலு திருக்கைகளும் தேவப்பெருமாளுடைய திருக்கைகளும் நாலு இதுவாக இருந்துட்டுருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சோபை, அந்த அந்த கலைகளுக்கு சோபை, அதில் இருக்கிற புஷ்பத்தினாலேயும் பழங்கள்னாலேயும், தேவப்பெருமாளுடைய திருக்கைகளுக்கு சோபை எப்படி ஏற்படுதுன்னாக்கா, அவர் சாத்தின் இருக்கிற கடகாங்கத லட்சுமிகின்னு சொல்லச்சு, அவர் சாத்தின் இருக்கிற அந்த திருவாபரணங்கள்னால அது ரொம்ப இதுவாக இருந்துட்டுருக்கு என்றதெல்லாம் சொல்லி சொன்னார். இந்த தேவப்பெருமாளை பார்த்து இந்த நாலு புஜங்களும் பெருமாள் இருந்துட்டுருக்கேர், இது வந்து நாலும் சொல்றது அப்படின்னா நாலு புஜங்களும் நாலு புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கேன்றதான். ஆரம்பிக்கச்சேயே தேவப்பெருமாள் சொல்றார், அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதா அப்படின்னு சொல்லி சொல்றார். யாரெல்லாம் வேண்டிட்டெல்லாம் கொடுக்குறவராக இருந்துட்டு இருக்கிறவர் தேவப்பெருமாள். கருதவரம் தரும் தம் மத்திகிரி பெருமாள், அவர் நம் மனசுல நன்றியமா இருந்ததுன்னாக்க அதை தேவப்பெருமாள் நமக்கு கொடுத்துருவேறோம். அந்த அர்ச்சிதார்த்தம் வேண்டிட்டெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனமும் பாரிஜாதமும் தான். ஆகையால் அந்த பாரிஜாத ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிற தேவப்பெருமாள் இருந்துருக்கார். அந்த பாரிஜாத ஸ்தானத்தில் தேவப்பெருமாள், அதனுடைய கலைகள் ஸ்தானத்தில் அந்த தேவப்பெருமாளுடைய பெரு கரங்கள், அதோட மாத்திரம் இல்லை அதில் நிறைய புஷ்பங்கள்லாம் அப்படியே இது பண்ணுறது.
அந்த குலுங்கிறத பார்த்த உடனே அந்த புஷ்பங்கள்லாம் பார்த்தோம்னா அதனுடைய சோபை இருந்திருக்க அந்த தேவபெருமாள் அந்த திருக்கைகளை சாத்தின் இருக்கிற கங்கணம் அது தவிர தோள்களை இப்படிப்பட்ட திருவாபரணங்கள்லாம் இதை காண்பிக்கிறது இதனுடைய சோபையை காண்பிக்கிறதுன்னு அழகா சொல்ற. ஸ்ரீஹஸ்தி சைல ஸ்ரீரங்க மங்கள நிதிங் கருணாநிவாக்கம் ஸ்ரீவெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசன் நமாமி சிரசா எது செயல தீபம்னு சொல்லி சொல்ற. அங்க பாருங்கோ ஆழ்வானுடைய எண்ணம் தான் அந்த இடத்துலயும் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்னு சொல்லி அந்த தேவப்பெருமாளை ஆரம்பத்துல மங்களாசாசனம் பண்ற. இந்த இடத்துல பாருங்க ஸ்ரீஹஸ்தி சைல ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம்னு சொல்லி அந்த பாரிஜாத்தத்தை அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் நித்தியம் நாம சந்தியாவந்தனம் பண்ணச்சு இதை சொல்லாதவா கிடையாது. ஒவ்வொரு திக்கிலையும் வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் மங்களாசாசனம் சேவிக்கிறோம் பிரணாமம் பண்றோம். ஆகையால இப்படி வேண்டிட்டெல்லாம் கொடுக்கறதுன்றது இருக்க அவர் கல்பசாட்சியாக இருந்திருக்க. ஆகையால தான் சுவாமி திரத சிகரத்தையும்னா சத்துவான் பத்மயோனிகை துரகதா சாமல கலச ஜனதி கன்யா வல்லரி கல்பசாட்சி கலையத்து குசலம்னா கோபி காருண்ய ராசி அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த கல்பபக்ஷமாக அந்த தேவப்புறமாவில் மங்களாசாசனம் பண்றார். ஆகையால இப்படி அந்த தேவப்பெருமாள் விஷயத்துல ஒவ்வொன்றையும் எவ்வளவு சொன்னோம் இவ்வளவுதான் சொல்லிட்டோம்ன்றட்டு இதை நிறுத்துறதுன்றது நமக்கு இது அதாவது ஒரு பூர்ணமான ஒரு திருப்தி வந்துட்டோமா அப்படின்னு சொன்னோம்னா சொல்ல முடியல. ஆனா நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் நாம இவ்வளவுதான் சொல்ல முடியும்னா இசுக்ஷயான் நிவர்த்தந்தேன் நான் தரிக்ஷயாத்து அப்படின்னார். மொத்தம் பானம் விட்டுண்டே இருக்கான், பானம் விட்டுண்டே இருக்க திடீர்னு நின்றுடுறதான். ஏண்டா நின்றுறதுன்னாக்கா இது மேல பானம் விடுறதுக்கு ஆகாசத்துல இடம் இல்லைன்றது இல்லை, இவனுண்டே இருக்கிற பானம் அவ்வளவுதான் இருந்துருக்கு. ஆகையில அதை விட்டுருக்கான்னா நமக்கு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அவ்வளவுதான் இருந்துருக்கு. ஆகையில தேவப்பெருமாளை பத்தி இவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வானுடைய திருவள்ளம் இவ்வளவுதான்றது கிடையாது, இந்த மாதிரி எவ்வளவோ இருந்துருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல அடியே விஜயாபனம் பண்ணிக்கிறேன் நானு. அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். மத்தியமானதலபே நிலசிந்து ப்ரோத்திதனதசாங்கமிதௌதே வக்ஷசி ஸ்ஃபுரித முக்திகஹாரே கௌஸ்துபஶ்ச கமலாச கரீஷ. அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்ப மங்களாசாசனம் பண்ற, அதாவது என்ன ஒரு எப்படிலாம் ஆழ்வானுடைய சீசுத்தி போறது அப்படின்னா இந்த தோளழக பாக்குற காண்டுக்கு தோள் அண்ணல் திருநத்தீவரராக இருக்கு அப்படின்னால தோளழக பாக்குற தோளழக பார்த்த உடனே அப்படியே அந்த திருமார்புல பாக்குறான். அந்த திருமார்பு தான் பெருமாளுக்கே ஒரு விசேஷமான இருக்கு. தோபதன் ஞாசதன்யம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற அந்த பிராட்டியினுடைய பதன்யாசத்தினால அந்த பிராட்டி அந்த இதுல இருக்கிறதுனாலயே தீபதன் ஞாசதன்யம்னு சொல்றபடினால அவளுடைய திருவடி சம்பந்த பிராட்டியினுடைய பதன் ஞாசத்தினால அந்த திருமார்பு தன்யமா ஆச்சுன்னு சொல்லி சொல்ற. இப்படின்னா சொல்லச்சு இப்ப இந்த திருமார்பை பத்தி மங்களாசாசனம் பண்ற என்னன்னா ஹே கரீஷா இப்ப ஹஸ்திகிரிநாதனே தேவப்பெருமாளே கூப்பிடுறேன். இமேஜினேஷன் இந்த திருமார்பில் கௌஸ்துபமும் மகாலட்சுமியும் எழுந்தருள் இருக்கா. இந்த கௌஸ்துபன்றது ரத்னம், மகாலட்சுமின்றவள் அவ்வளவு ஒரு ரத்னம் தான். அதுல இவள் ஸ்திரீ ரத்னம், இந்த கௌஸ்துபம் மணிரத்னம். இப்படி ரெண்டு ரத்னங்களுக்கும் ஸ்தானமாக இருந்திருக்கு. வெங்கடாசரின்னு ஒரு பெரிய கவி, அந்த கவி லக்ஷ்மி சகஸ்திரம்னு பாதுகா சாஸ்திரம் பெருமாள் திருவடி விஷயத்துல பாதுகா சாஸ்திரம் சுவாமி தேசிகன் பண்ண மாதிரி லக்ஷ்மி சாஸ்திரம்னு 1000 ஸ்லோகத்தை கொண்ட ஒரு பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரத்தை பண்ணிருக்கேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே
அதுல பிராதுர்பாவ ஸ்தபத்துல சொல்லிச்சு முதல் முதல்ல சொல்ற பஜே துக்தாம்புதிம் எத்ர பரிஷ்கிருத்தம் ஹரேருரகா கடினம் சுகுமாரஞ்ச ரத்னம் பாதுரபூத்வதா. அந்த பிராட்டி அவதரித்த ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கிற அந்த சமுத்திரத்துக்கு ஒரு பிரணாமத்தை சொல்லி சொல்ற, திருப்பார் கடலுக்கு ஒரு பிரணாமத்தை சொல்லி சொல்ற. திருப்பார் கடலுக்கு என்னத்துக்கோசரம் பிரணாமம் பண்றாரு அப்படின்னா, ரெண்டு விஷயமா, அந்த பெருமாளுடைய திருமார்க்க அலங்காரத்துக்கு அலங்காரம் பண்றதுக்காகவே ரெண்டு ரத்னத்தை அந்த சமுத்திரம் கொடுத்ததுதான், திருப்பார் கடல் கொடுத்ததான், அதுக்காக பிரணாமம் பண்றேன். ஒன்னு கடினமான ரத்னம், இன்னொன்று சுகுமாரமான ரத்னம் அப்படின்னா, கடினஞ்ச சுகுமாரஞ்ச ரத்னம் பிராதுரபூத்விதா அப்படின்னா, கடினமான ரத்னம் ஸ்ரீகௌஸ்துபம், சுகுமாரமான ரத்னம் எதுனாக்க ஸ்ரீரத்னமாக இருந்திருக்கிற மகாலட்சுமி. இப்படி இந்த ரெண்டு ரத்னத்தை கொடுத்ததுனால அந்த திருமார்புக்கு ஒரு ஏற்றம், அதாவது அந்த சமுத்திரத்துக்கு திருப்பார்கடலுக்கு ஒரு ஏற்றம், அந்த பெருமாளுடைய சீனிவாசனுடைய திருமார்ப பரிஷ்கரிக்கிறதுக்காக கொடுத்ததுனால அந்த சமுத்திரராஜனுக்கு ஏற்றம் என்பதாக இத மங்களாசாசனம் பண்ற வெங்கடாச்சாரி. இங்க ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற சுவாரஸ்யத்தை பார்க்கணும். ஆழ்வான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த பேரலாளனுடைய திருமார்பு, அந்த திருமார்பு எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்ற. நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்க, எந்த ஒரு வஸ்துவும் அத கொடுத்த உடனே, அதாவது இப்ப பாஷாந்தரத்துல சொல்லச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா காட்டமானாக்க, ஃப்ரெஷ்ஷா உபயோகப்படுத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சுவாரஸ்யமே தனிதான். புதுசா வாங்குறோம், வாங்கின வஸ்துவை வாங்குறோம், வாங்கின உடனே உபயோகப்படுத்துறோம், அந்த உபயோகப்படுத்தினே பார்த்தோம்னா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி எந்தெந்த வஸ்துவும் எப்பப்ப புதுசா கிடைக்கிறதோ கிடைச்ச உடனே உபயோகப்படுத்தணுமானாக்க அதுக்கு ஒரு சந்தோஷம், பாலை கறந்து அப்படியே கவோஷணம்னு சொல்றது. சில சமயங்கள்ல சில வியாதிகளுக்கு நிவர்த்தி, இந்த பால் மாட்டுல இருந்து கறக்குற அளவிலும் அந்த கரக்கச்சையே சின்ன ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அந்த பாலை கறந்தமானாக்க, அந்த நுரையோட அந்த பாலை சாட்டமானாக்க, அந்த வயறு விஷயமான வயிறு சம்பந்தமான சில வியாதிகள்லாம் ஒட்டனங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி பண்ணிருக்கோம், கிராமங்கள்லாம் பண்ணிருக்கோம், அம்மாவும் எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பதார்த்தமும் பார்த்தோம்னாக்க, அது வாங்கின உடனே அதை அப்படியே உபயோகப்படுத்தணுமானாக்க அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துருக்கு. இந்த தாயாரும் கௌஸ்துபமும் அவதாரம் ஆறுது, அவதாரம் ஆறாய்வா, ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு ரத்னமா எடுத்துள்ளோம். அந்த சமுத்திரத்திலேருந்து அது உண்டான உடனே பசிதான் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு எல்லா தேவதைகளும் பார்த்துட்டே இருந்துருக்காளாம். என்ன பண்ண போறா என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு பார்த்துட்டே இருக்காளாம். அந்த பார்த்துட்டே இருக்கச்சே அத்தனை பேர் நடுவுல அந்த பிராட்டி பெருமாளுடைய திருமார்புல நேர போய் அங்க உட்காந்துக்கிறாளாம். அப்போ அப்போ அப்பதான் வந்து அந்த சமுத்திரத்துல அப்படியே இன்னும் அது வந்து கடைஞ்சுட்டே இருந்துருக்கா, அந்த கடைஞ்சுட்டே இருக்குச்சு, அதுல இருந்து வந்த பிராட்டி அப்படியே நேர போய் அந்த பெருமாள் திருமார்புல உட்காந்துக்கிற இருக்க அந்த சன்னிவேசத்தை நினைச்சு பார்த்துக்கிற ஆழ்வான் அதை இங்க தேவ பெருமாள்கிட்ட கொண்டு வர. மச்சமான ஜலபே நில சிந்து மௌக்திகாரே கௌஸ்துபச்ச கமலாச்சகரீஷ மௌக்திகாரே கௌஸ்துபச்ச கமலாச்சகரீஷ. அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்புல ஸ்ரீ கௌஸ்துபம் காச்சுருக்கு, சாத்தின்னு இருக்கு, திருமார்பு நாச்சியாரும் இருந்திருக்க. இந்த திருமார்பு நாச்சியாருக்கு ஏற்றம், எந்த ஒரு சமயத்திலையும் திருமார்பு நாச்சியார் இல்லாத தேவப்பெருமாளை சேவிக்க முடியாது. திருமார்புல மகாலட்சுமியோட தான் சேவிக்க முடியுமே தவிர, அது திருமஞ்சனத்துல இருக்கட்டும், ஏகாந்தத்துல கண்ணாடி அறையில் எழுந்தாலும் சரி,
இல்ல மலையில தனியா ஒரு உற்சவம் இல்லாத ஏகாந்தமா எழுந்தாலும் சரி, அத்தனை உற்சவங்கள்ல எவ்வளவு திருவாபரணங்கள் சாத்தின்றேன்னா கூட, அத்தனை திருவாபரணங்கள் நடுவுல அந்த தேவ பெருமாளுடைய திருமார்பில் இருந்துட்டு இருக்கிற மகாலட்சுமி தேவதாய்ப்பா, அந்த மகாலட்சுமியோட கூட மாத்திரம் இல்ல யஜ்ஞோபவீத்தம் அரணால் இதெல்லாம் தேவசாய்க்கும். இது எல்லாத்தோடுதான் தேவ பெருமாள் தேவசாய் பேர். ஒரு நாள் கூட இது இல்லாத திருமார்பு லட்சுமி இல்லாமல் யஜ்ஞோபவீத்தம் இல்லாமல் அரணால் இல்லாமல் தேவசாய்க்க மாட்டேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்களாம அனுபவிச்ச விஷயம். இப்ப நாம சொல்றோம் சமுத்திரம். டேய் வரதா வரதா, சமுத்திரம் என்ன பண்றது அப்படின்னா அலைகடல் கடையிறோம். கடைஞ்சு போனாக்க அந்த சமுத்திரம் கடையச்சு எல்லா சமயத்திலையும் நுப்பு நிறையமா இருந்துட்டு இருக்கும். அந்த கடைஞ்சாக்க என்ன ஆகும், இது க்ஷீர சமுத்திரம். இந்த க்ஷீர சமுத்திரத்தை கடைஞ்சமானாக்க அது அப்படியே விட விளையில் அந்த பார்க்கடலை கடையத்தை எல்லா இடத்துலயும் நிறையாவே இருக்கும். அது வேற சலிச்சுந்து இருக்கும். அந்த மரம் வந்து ஒரே இடத்துல நிக்காது, இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் போயிட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கடையச்சேதான் ஸ்ரீகௌஸ்துமோ பிராட்டியும் அவதாரம் பண்ணா. இவ ரெண்டு பேரும் அந்த மாதிரி சமயத்துலதான் இது ரெண்டுத்துக்குமே ஆவிர் பாவம், கௌஸ்துபத்துக்கும் பிராட்டிக்கும் ஆவிர் பாவம். இது எல்லாம் நினைச்சு உங்க மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. மத்தியமான ஜலத்தே நில சிந்து க்ஷணதசாம் கமிதௌதே. இது என்னைக்கோ நடந்தது இந்த சமுத்திர மதனம்ன்றது. இந்த சமுத்திர மதனம்ன்றது என்னைக்கோ நடந்தத இப்ப நம்ம நினைச்சு பார்த்துக்கணுமா. என்னடா அது எப்படி நாம நினைச்சு பார்த்துக்கிறது அப்படின்னா, தன்னை நினைச்சு பார்க்கலாம். இந்த சமுத்திரத்தை கடையிறோம், இந்த சமுத்திரத்தை கடையிச்சு எல்லா பக்கத்துலயும் ஒரே நிறைய இருந்துட்டு இருக்கு, அப்படியே தழும்பிண்டு இருக்கு. அந்த எப்படியும் அப்படியும் எப்படியும் எப்படியும் தழும்பிண்டு இருந்துட்டு இருக்கான். இந்த தழும்பிண்டு இருக்கச்சே அதுலேருந்து அப்படியே முதல்ல சீகௌஸ்துபம். அந்த சீகௌஸ்துபம்ன்றது இது ஒரு ரத்ன விசேஷம். இந்த ரத்ன விசேஷம் சிப்பா இருக்கும். அதாவது சேப்புனாக்கா நல்ல சேப்பு இல்லை, ஆனா ஒரு கொஞ்சம் இதனால இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு சேர்ந்ததாக இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ரத்ன விசேஷத்தினுடைய செம்மையை பார்த்த உடனே பெருமாள் அது மீதி வஸ்துக்கள்லாம் எல்லாருக்கும் இது என்னெல்லாம் உச்சேஸ்வரஸ் வந்தது, காமதேனு வந்தது, இன்னும் என்னென்னமெல்லாம் வந்தது, ஆலகால விஷம் வந்தது, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் கொடுத்துட்டாரு. யாருக்கு ஒன்றுமோ எல்லாம் வச்சுக்கோங்கப்பா எடுத்துக்கோங்கப்பா எடுத்துக்கோங்கப்பான்னு கொடுத்துட்டேறான். இந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் பத்மராகம்னு சொல்லுவா. இந்த ரத்னத்துக்கு இந்த தாமர புஷ்பம் மாதிரியான ஒரு செம்மையோடு இருந்துருக்கிற ஒரு புஷ்ப ஒரு வர்ண விசேஷம். அந்த வர்ண விசேஷத்தோடு இருந்துருக்கிற இந்த ரத்னம், இந்த ரத்னத்தை பார்த்த உடனே பிராட்டியினுடைய ஞாபகம் வருது பெருமாளுக்கு. ஆகையால இந்த கௌஸ்துபத்தை எடுத்து தன்னுடைய திருமார்புல சாத்தின்ட்டேறான். அடுத்தது பிராட்டி அவதாரம் பண்றான். அந்த பிராட்டி அவதாரம் பண்ணச்சேயும் அப்படியே அந்த நோக்கு முறையும் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் தேவதைகள்லாம் அந்த பிராட்டிக்கு என்னென்ன பணிவிடைகள் பண்ண முடியுமோ அத்தனை பணிவிடைகளை பண்றாளோ. திக்கஜா ஸ்நாபயந்தின்னு அஷ்ட திக்கஜங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து அந்த பிராட்டியை நீராட்டி வைக்கிறதும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணி அந்த பிராட்டிக்கு அப்படியே ஆச்சரியமான ஒரு திவ்யாபரணங்களோட பிராட்டி இருந்துட்டு இருக்கான். பிராட்டி அப்படியே மகாலட்சுமி அந்த எம்பெருமானுடைய வட்சஸ்தலத்துல யாருமே ஒண்ணும் பண்ணல, யாரும் ஒன்னும் சொல்லல, அவரும் ஒண்ணும் சொல்லல, இவளா போய் அந்த வட்சஸ்தலத்தை அடைந்துடுறா. இதுதான் அந்த திருப்பார்கடல் கடையற்று நடந்த ஒரு நிலை. இப்போ இது அப்படியே அந்த தேவ பெருமாள் விஷயத்துல கொண்டு வர இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். தேவ பெருமாள் எவ்வளவு திருவாபரணம் சாத்தின் இருக்கு,
அத்தனை திருவாபரணத்தின் நடுவில் அந்த அத்தனை திருவாபரணம்லாம் இருக்கட்டு, அந்த ஓரத்தில் பார்த்தோம்னாக்க ஒரு முக்தாகாரம் ஒன்று சமர்ப்பிச்சுருக்கிறோம். வட்சசி ஸ்புரதி முக்திகாரே. இப்போ கூட நம்ம பார்க்கலாம் அந்த தேவபெருமான் திருவாபரணங்களில் பார்த்தோம்னா மேலே ஒரு தாம்புகயிறு சங்கிலியாட்டம் ஒன்று இருக்கும். அந்த தாம்புகயிறு சங்கிலி என்ன பண்ணோம்னாக்கா அது நீளம் இருக்கும். அந்த திருவடி வரைக்கும் அது திருவடிக்கு முன்ன கொஞ்சம் வரைக்கும் நிற்கும். அது அதில் ஒரு கண்ணன் டாலர் ஒன்று இருக்கும். அந்த திருமான் ஏழ்னாக்கா அந்த ஹாரம் இருந்துட்டு இப்படி அப்படியும் இப்படி அப்படியும் அசைஞ்சுட்டே இருந்துருக்கும். அந்த அசைஞ்சுட்டு இருக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருந்துருக்கும் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அந்த மாதிரி தேவப்பெருமாள் அங்கேயும் ஒரு அந்த முக்தாகாரம் சாத்திக்கிறது. அந்த முக்தாகாரம் அது ஓரத்தில் இருக்கும். அந்த ஓரத்தில் இருக்கிறது அந்த முக்தாகாரம் வெள்ளவெளியில்னு இருக்கும். அது அந்த வெள்ளவெளியில் இருக்கிற முக்தாகாரம் அந்த பெருமாள் ஏழ்னாக்கா ஒரு நிலையில் நிற்காது. இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அதை அசையும். இந்த முக்தாகாரத்தினுடைய அசைவு எப்படி இருக்குன்னாக்கா திருப்பார்கடல்ல திருப்பார்கடலை கடையற்றே அங்கங்க ஒரு வெள்ளவெளியேன்னு ஒரு நுரை வருத அந்த மாதிரி அந்த நுரையும் சலிச்சுட்டே இருக்கும். ஒரே இடத்துல நின்றுட்டு அந்த கரையில ஒதுங்கின்னு இருக்கிற நுரை கிடையாது. அது மேல மேல கடைஞ்சுட்டே இருக்கா அந்த மாதிரி இருந்துருக்கு. அது நடுவுல அந்த நுரை நடுவுல இந்த கௌஸ்துபஷ்ட கமலாச்சகரீச அது நடுவில் தான் இந்த ஸ்ரீ கௌஸ்துபத்துக்கு ஒரு ஆவிர்வாவம், கமலான்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு ஆவிர்வாவம். இவா ரெண்டு பேரும் தோன்றினாக்கா அந்த அப்படியே ஃப்ரெஷ்ஷா அந்த திருப்பார்கடல்லேருந்து ஆவிர்வாவம் அந்த தோணச்சேயே அந்த ஆவிர்வாவம் பண்ணச்சேயே எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய திருமார்பில் அலங்காரம் பண்றதான் அந்த பெரிய பிராட்டியாரும் கமலாவும் கௌஸ்துபமும் அந்த திருமார்புக்கு அலங்காரமாக விளங்குறாருன்னு அந்த திருமார்ப மங்களாகாசனம் பண்ற. அந்த திருப்பார்கடல் ஸ்தானத்துல இந்த திருப்பார்கடல சொல்றோமோ இல்லையோ அதே ஸ்தானத்துல இந்த இடத்துல பெருமாளுடைய திருமார்பு சொல்லணும். அது திருப்பார்கடல் அது ஒரு பங்கு இருக்கட்டும். இவர் நிலமேக்க சாமலனாக இருந்தால் இருக்கிற எம்பெருமான் இந்த திருமார்ப சொல்லி சொல்ற அங்க இருந்துருக்கிற திருப்பார்கடல்ல இருக்கிற இந்த மேகத்தை இந்த சமுத்திரத்தை நாம கடைஞ்சமானாலும் கூட இந்த கடையிட்டு இதுல இருந்து வரக்கூடிய நுரை வெள்ளையா தான் இருக்கும். ஆகையால அந்த நுரை ஸ்தானத்துல பெருமாள் சாக்கின் இருக்கிற முக்தாகா அந்த நுரை ஒரே இடத்துல நிக்கல அசைஞ்சுட்டே இருக்கு. இப்படி போறதும் வரதும் அலை அட்டிக்கிறது. அந்த சமுத்திரம்னா அலை இல்லாத இருக்குமா? அந்த அலை அடிச்சதுன்னாக்க அந்த நுரை ஒரு இடத்துல நிக்காது. அது மேலே போகும், கீழே வரும், மறுபடியும் போகும், மறுபடியும் வரும். இப்படி இருந்துட்டு இருக்கோம். இது நேர பெருமாள் சேவைக்கு செய்தான் அது தெரியும். அந்த நேர சேவைகள் என்னக்க நான் எவ்வளவு சொன்னாலும் அது வந்து எனக்கு திருப்தி அந்த பெருமாள் நான் முழுசா வர்ணனும் பண்ணணான்றது எனக்கு அதுல திருப்தி வரமாட்டேன். அந்த நேரம் ஒன்றுங்கள்லாம் போய் சேவிக்கணும் இன்னொரு வாட்டி. அப்போ அந்த அலையே வரதான் அந்த விழுப்பு அப்படி எப்படி அங்கங்க அங்கங்க தெரிஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கான். அந்த விழுப்பு நடுவுல அந்த மகாலட்சுமி சேவசாகிற திருமார்பில் ரத்னம் அது பெருமாள் திருமார்பில் அன்னைக்கு சாத்தின்ற அதே மாதிரி இப்பவும் அந்த தேவ பெருமாளுடைய திருமார்பில் ஸ்ரீ கௌஸ்துபமும் ரத்னமும் சாய்க்கிறது சேவசாய்க்கிறதுன்றத அஷ்ட விதத்தில் இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. மத்தியமான சலத்தே நில சிந்து புரோத்தித க்ஷணதசாம் கமிதௌதே. அந்த சிந்து அந்த சமுத்திரத்திலேருந்து பிராட்டி அவதாரம் பண்ண ஒரு தசை ஒரு நிலை இருந்துருக்க அந்த நிலைய உம்முடைய திருமார்பு இப்ப அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல இருக்கிறது இந்த பெருமாளுடைய திருமார்பு. அப்படி என்ன விசேஷம் அங்க அங்க நுரையோடு இருந்துருக்கு. இங்க நீர் தாத்தின் இருக்கிற முக்தா ஆரோ இப்படி அசஞ்சு 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 மத்தியமான கல பேலினமானவா இருக்கு. அது மாதிரி அந்த நுரையாட்டம் இருந்துருக்கு அப்படின்னு அங்க ரெண்டு ரத்னம் ஏற்பட்டது. ஒரு ஸ்ரீரத்னம் ஒரு மாணிக்க ரத்னம். அப்போ அந்த மாணிக்க ரத்னம் மணிரத்னம் ஸ்ரீரத்னம் அந்த ரெண்டு ரத்னமும் உங்களுடைய திருமார்பையே அலங்காரம் பண்ணுச்சு. இங்கேயும் அது எங்க தேவப்பெருமாளுடைய திருமார்பை தான் அலங்காரம் பண்ணியிருக்கான் அது. அப்போ இதை சேவிச்சா அந்த திருப்பார்கடல் கடையத்தையே நாமெல்லாம் பார்க்கலையேன்னு ஒரு விசாரமே நமக்கு இருக்கலாம்.
அது தேவப்பெருமாள் எப்பேருன்னா அவருக்கு சமமா இன்னும் நிசமாபியதிகம் அபியதத்தையும் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதினா அந்த தேவப்பெருமாளுக்கு சமமாகவோ தேவப்பெருமாளுக்கு காட்டிலும் வசதியாவோ இன்னொருத்தர சொல்ல முடியாதான். நிசமாபியதிகனாக இருந்துருக்கார் அவர். அந்த நிசமாபியதிகனாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமானுக்கு லட்சணம் யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்துருக்காளோ பிரபன்னாளுக்கெல்லாம் ரொம்ப போக்கியமா இருந்துருக்கிறது எதுன்னா அந்த பெருமாளுடைய திருமார்பம். என்னத்துக்காக பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான்றத தெரியப்படுத்துறது, அத லட்சணம் அதை வெளிப்படுத்துறதுன்றது அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்பம். அந்த தேவப்பெருமாளுடைய திருமார்பில் அந்த பிராட்டியினுடைய ஒரு இறைப்பொழுதும் நீங்காமல் வாசம் பண்றதுன்றதுதான் இருந்துருக்கேன். அதுதான் ஸ்ரீஸ்தித்வம்னு சொல்றோம். அந்த ஸ்ரீயஸ்பதித்வம்ன்றது அந்த பிரம்மத்துக்கு சொல்லச்சு அது ஸ்வரூப நிரூபக தர்மமாக சொல்லப்படுறது. ஏன்னா அந்த சுவாமி தேசிகன் சகஸ்திரத்துல வரைச்சு மூலமந்திர அதிகாரத்துல அகாரார்த்தத்துக்கு அகாரார்த்தத்துல வந்து விசேஷமா சொல்லச்சு அப்ப சாதிக்கிற அந்த அகா அப்படின்னு சொல்லச்சு ஸ்ரீயஸ்பதியாக இருந்திருக்கிற அந்த ஸ்ரீயஸ்பதித்வமும் அந்த இடத்துல சொல்லணும். அகான்னு பெருமாள்னு சொன்னா வெறும் பெருமாள் இல்ல, பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாளும் தான். அப்ப எல்லா உபாசனங்கள்லையும் கூட பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாள் தான் உபாசனம் பண்ணணும். அந்த ஸ்ரீயஸ்பதித்வமும் ஸ்ரீயஸ்பதித்வமும் அந்த சொரூப நிரூபக தர்மத்துல அதாவது சத்தியத்துவ ஜானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவங்கள்லாம் எம்பெருமான் இன்னார் என்று காண்பதற்கு ஏற்பட்ட தர்மம் எப்படியோ அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு விசேஷமான தர்மம்ன்றது இருக்கு. இப்ப மீதி எல்லாம் பெருமாள் தரதான் திருவுடைய தேவர், மீதி எல்லாரும் திருவில்லா தேவர்களாக இருந்திருக்கான். ஆகையால இவர் திருவோடு இருந்திருக்கிற தேவர் அப்படின்றத சொல்றதுக்காக ஏற்பட்டது அந்த திருமாவுடைய. பட்டர் மங்களாசாசனம் பண்றார், வேதாந்தாக தத்துவசிந்தாம் முரபிதுரதி எத் பாத சின்னைகி தரந்தி அப்படின்னு இந்த பரதத்துவம் என்னதுன்னு நிர்ணயம் பண்ணணும். எப்படிடா நிர்ணயம் பண்றதுன்னு அல்லாடின்றதுதான். எந்த தெய்வத்தை இவர் பிரம்மம் பிரம்மா பரதத்துவமா சிவன் பரதத்துவம் இல்லை பெருமாள் பரதத்துவமா அப்படின்னு தெரியாத முயற்சின்றதுதான். அந்த முயற்சின்றிருக்கே ஒவ்வொரையும் ஒவ்வொருத்தரையும் பாக்குறாங்க. அந்த பார்க்கணும்னா பெருமாளை திருமாளுடைய திருமார்ப பாக்குறாங்க. அந்த பெருமாளுடைய திருமார்ப சேவிச்ச உடனேயே அவர்களுக்கு தெரிஞ்சு போயிட்டான், இவர் தான் ஸ்ரீயஸ்பதி, இவர் தான் பரதத்துவம் அப்படின்னு. எப்படி தெரிஞ்சது இவளுக்கு அப்படின்னா, முரபி துரசி எத் பாத சின்னைகி, முரபித்தாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய உரசு உரகன்றது மார்பு, அந்த மார்புல எத் பாத சின்னைகி பிராட்டியினுடைய திருவடியினுடைய அடையாளங்கள்னால இவர் தான் பரதத்துவம் தெரிஞ்சு போயிட்டான். அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்துல முதல் ஸ்லோகமே இப்படிதான், லக்ஷ்மி சரண ராஜீவ லாட்சா லட்சித வட்சசே விஸ்வசர்காதி லீல வெங்கட பிரம்மணே நமஹா என்பதாக வெங்கடாச்சாரி சாய்க்கிறார். இங்க விஸ்வசர்காதி லீலாய அப்படின்னு சொல்லச்சு அந்த பரபிரம்மத்துக்கு உண்டான லட்சணத்தை சொல்லி சொல்றார். சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது, அதுவும் விளையாட்டாக பண்றது அதுதான்றது சொன்னார். ஆனா அது காட்டிலும் இன்னும் பெரிய அடையாளம், முதல் அடையாளம் சொல்றது என்னன்னு, லக்ஷ்மி சரண ராஜீவ லாட்சா லட்சித வட்சசே அப்படின்னா அந்த பிராட்டியினுடைய திருவடி தாமரை, அந்த தாமரையில இருந்திருக்கிற ஒரு திருவடி தாமரையில இருந்திருக்கிற செம்பஞ்சு குழம்பு, அந்த குழம்பு அது பெருமாள் திருமேனியில அந்த வட்சத்துல அது அடையாளமா இருந்திருக்கான், அது படிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல தேவப்பெருமாளுடைய திருமார்ப மங்களாசாசனம் பண்ற அவர் சாத்தின் இருக்கிற ஒவ்வொரு திவ்யாபரணங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துருக்கு. இந்த முக்தாகாரத்தோட கூட அந்த சீகோஸ்துபத்தையும் திருமார்ப நாச்சியாரையும் சாத்திண்டு இதோட சேர்ந்து அந்த தேவப்பெருமாளை அனுபவிக்கிற அதை எழுந்தருளிச்சே தான் பார்க்கணும். அந்த காம்பீரியத்தை அப்படி அசஞ்சு அசஞ்சு இது பண்ணச்சே அப்படியே அந்த ஆழ்வானுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றது அதன் பார்த்துமானா எழுந்திருச்சே நான் அந்த தேவப்பெருமாளை சேவிச்சுமானாக்க அது தெரிஞ்சு போயிடும்.
ஆகையால இன்னைய தினத்துல அப்படி அந்த தேவபெருமானுடைய திருமார்பு அதுல பிராட்டியும் ஸ்ரீ கௌஸ்தபமும் இருக்கிற நிலைய நாம அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆழ்வானுடைய திருவடிகள்லையும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகள்லையும் அந்த தேவபெருமான் திருவடிகள்லையும் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அப்படி என்னுடைய இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.